நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் 2022 ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 8 பாஸ் பண்ணியிருக்கவங்களை, அதாவது 8ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கான கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பு வந்து எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க, ரெகுலர் பேசிக் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பின ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதாவது 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண் இயல்பாளருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் எப்போ, இதில் நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் டு எனி டிகிரி, அதாவது 8லேருந்து தொடங்கி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்க வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டு பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17700 தொடங்கி 50,000 ப்ளஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/12/2022 டிசம்பர் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஸில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்முக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு, உங்களோட ஜென்ரு, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸு, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் வந்து அதில் வந்து டைப் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த லிங்கில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன் டைம் டூ டைம் செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க.